அரசியல் அமைப்பை மாற்றி எழுதாமலேயே கட்டடக்கலை மூலம் பிரதமர் மோடி ஜனநாயகத்தை கொன்று விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை மோடி மல்டிபிளெக்ஸ் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று விமர்சித்துள்ளார். பழைய மற்றும் புதிய நாடாளுமன்ற கட்டிடங்களை ஒப்பிட்டு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெயராம் ரமேஷ் புதிய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 4 நாட்களாக தான் பார்த்தது வெறும் குழப்பங்கள்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அரங்குகள் வசதியாக இல்லாததால் ஒருவருக்கொருவர் பார்க்க வேண்டும் என்றால் தொலைநோக்கிகள் தேவை என ஜெயராம் ரமேஷ் கிண்டல் செய்துள்ளார். பழைய நாடாளுமன்ற கட்டிடம் உரையாடல்களை எளிதாக்கியதாக தெரிவித்துள்ள அவர், அதில் இரு அவைகள் மைய மண்டபம் மற்றும் தாழ்வாரங்களுக்கு இடையே நடப்பது எளிதாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதிய கட்டிடமோ நாடாளுமன்றத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான பிணைப்பை பலவீனப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இரு அவைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் சிக்கலானதாக மாறிவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பழைய கட்டிடம் வட்டமாக இருந்ததால் ஒருவர் தொலைந்து போனாலும் மீண்டும் வழியை கண்டுபிடித்து விடலாம் என்றும், ஆனால் புதிய கட்டிடத்தில் வழி தவறினால் தொலைந்து போன உணர்வுதான் ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். பழைய கட்டிடம் தாராளமான இடம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொடுத்த நிலையில் புதிய கட்டிடம் ஒருவித அச்சத்தை தரக்கூடிய கிளாஸ்ட்ரோபோபிக் நிலையில் உள்ளதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். பழைய நாடாளுமன்றத்தில் மகிழ்ச்சியாக செலவிட்ட காலம் மறைந்து விட்டது என்றும், பழைய கட்டிடத்திற்கு செல்வதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் ரமேஷ் கூறியிருக்கிறார். புதிய வளாகம் வலி மற்றும் வேதனை நிறைந்ததாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதுவே கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு தனது சகாக்கள் உணர்வதாக இருக்கும் என்று உறுதியாக நம்புவதாக பதிவிட்டுள்ளார். புதிய கட்டிடத்தின் வடிவமைப்பு தங்கள் பணிகளை செய்வதற்கு வசதியாக இல்லை என செயலக ஊழியர்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும், கட்டிடத்தை பயன்படுத்தும் நபர்களுடன் எந்த ஆலோசனையும் செய்யப்படாத போது இதுதான் நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் 2024 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் பயன்பாட்டிற்கான சிறந்த வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்படும் என்று ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.